சுற்றி நாங்கள் எல்லாம் சேர்ந்து உழைச்சிருக்கோம். சாதாரண உழைப்பு கிடையாது, வருமானம் இல்லை அந்த நேரம், 500 ரூபா கொடுக்கவே விட மாட்டார். அப்படி இருந்தும் நாங்கள் உழைச்சிருக்கோம் சிங்கமுத்தன எல்லாருமே. ஆனால் கடைசியில் இப்படி ஒரு சூழ்நிலையே வடிவேல் சார் வந்து ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி நல்லா இருக்கியாடான்னு கேட்டால் கூட எனக்கு மனசு திருப்தியாகும். பணம் பெருசு இல்லை சார், இன்னும் ஒரு திருப்தி வடிவேலை வச்சு உலகம் கூட தெரிய வந்திருக்கேன்னு நினச்சிருக்கேன். போண்டாமன்னு ஒரு நிறைய வடிவோடு சேர்ந்து போகிறேன்னு தெரிஞ்சு மீன்ஸ்லாம் வந்தேன். அதை நினச்சி ஏதோ ஒரு வழியில் நமக்கு இருக்குல்ல, அதை நினச்சி சந்தோஷப்பட வேண்டியது. யாரும் கொடுக்க இல்லைன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுவேன், ஏன்னா அவன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நானும் எந்த நடையுமே கை நீட்டி கிடையாது. ஆனால் மத்திய பத்திரிகை நம்மளை கொண்டு சேர்த்தோடனே எல்லாருமே விரும்பி செய்கிறாங்க அவங்கவுங்கள. முதல் முதல் கேள்விப்பட்டோடனே விஜயசேதி சார் 1 லட்சம் ரூபா கொடுத்தாரு, தனுசர் 1 லட்சம் ரூபா கொடுத்தாரு, தனுச விஜயசேதுபதி சார் ஃப்ரெண்டு ப்ரொடியூசர் பாண்டிச்சேரி அவங்க 1 லட்சம் ரூபா கொடுத்தாங்க, சமுத்திர கணேசன் 1 ரூபா கொடுத்து விட்டார், சின்னத்திர சங்கத்துலேருந்து வந்து 20 ரூபா கொடுத்தாங்க, நடைய சங்கத்துலேருந்து வந்து பார்த்து போயிருக்காங்க, மற்றபடி எல்லாரும் செய்கிறதுக்காக நிறைய உலகம் பூரா இருக்க நண்பர்கள் ரசிகர்கள் வாரி வழங்கியிருக்காங்க. அதேமாதிரி மீடியா நம்ம ஆனந்த வீட 1 லட்சம் ரூபா கொடுத்தாங்க, இன்றைக்கி வந்து பத்திரிகையாளர் சங்கத்தால் பணம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலேருந்து நான் இன்றைக்கி இருந்துக்க மாட்டேன், என்ன சம்பாதிச்சு ஒன்றும் சேர்த்து வைக்கிறேன். வடிவேல் சார்லாம் வந்து இல்லைங்க, அவர் வர இல்லை வர்றேன்னு சொன்னேன், அவர் வராட்டிக்கு அவரை வச்சு தானே உலகம் பூரா தெரியும், அது போதுங்க. வடிவேல் இல்லைன்னா போண்டாப்பிடி உலகத்துக்கே தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் நீங்கள் தான் மெயின், நிறைய பேர் கேட்குறாங்க, அவர் கேட்கப்படுகிறது விவேக் சார் இருந்திருந்தால் எனக்கு கதையை வேறு. அதேமாதிரி விஜயகாந்த் புரட்சி கலைஞர் விஜயகாந்தன் இருந்திருந்தால் நான் யார்த்தையும் கையாண்ட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஒரு குட்டி எம்ஜிஆர். இந்த தமிழ் திரை நடிகர் சங்கம் சொல்லி மதுரையிலேருந்து பாவம் அவங்க ஒரு நாளைக்கு 300 ரூபா 200 ரூபா வாங்குறவங்க ஒரு 25 ரூபா சேர்த்து கொடுத்து ஆசிரியர் கொடுத்துட்டு போகிறாங்க. அதெல்லாம் என் வாழ்க்கையில் நினைச்சி போக, ஆட்ட தொழிலாளர்கள்லேருந்து மூடத்தூக்கிட்டாங்க, எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. வேணான்னாலும் விடுறாங்க, இல்லை அவங்க அன்பு நான் வேணான்னு சொல்லக்கூடாது. அந்த நாளில் வந்து படங்கள்லாம் ஹீரோக்கள் வந்து நிறைய ராம ஆர்டிஸ்ட் 10 பேர் இருக்காங்களா, இடிச்சபடி செல்வராஜ் இருக்காரா, பசிநாராயண் இருக்காரா, வெள்ளச்சுப்பையா இருக்காரா, இந்த மாதிரி எல்லோரும் கேட்பாங்க எஸ்என்எஸ்கேயில் இருந்தேன். ஆனால் இப்போ உள்ள ஹீரோக்கள் வந்து இந்த நான் வடிவோடு இருந்த வரைக்கும் தான் பிஸியாக இருந்தோடய, அப்புறம் படங்கள் இல்லை. இவ்வளோ ஹீரோக்கள் யார் நடித்தா என்ன, நம்ம காசு வந்ததா, சம்பளத்தை வாங்கினமா போட்டோமா, படம் ஓடிச்சு ஓடையில அதை பற்றி கவலையெல்லாம் போகிறாங்க. அதனால விஜயகாந்த்லாம் படம் ஓடையிலன்னா ப்ரொடியூசருக்கு ஹெல்ப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லை, ஹீரோக்கள் கையிலையும் டைரக்டர் கையிலையும் தான் இருக்குது. பெரிய ஹீரோக்களை வச்சு எடுக்கிறவங்க 10 பேர் 20 பேர் வேலை குழு இப்போ போகிறாங்க, ஆடிஷன் பண்ணுறாங்க, சினிமாவே அழிஞ்சு போச்சு. போய் என்ன நிலைமை ஆகும்னு தெரியாது. இந்த யூடியூப் நேர்கள் யூடியூப்பும் இல்லைன்னா எங்களுக்கு கரவே மறந்துடுவாங்க. நிறைய பத்திரிகையாளர் யூடியூப் சேனல்கள் வந்து தான் இன்றைக்கி நாங்கள் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது. இந்த போண்டாமணி செத்து போனான்ட்டாங்க, விஜய் 10 லட்சம் ரூபா கொடுத்தாங்க, அதெல்லாம் யாரும் இல்லை, சும்மா சொல்ல வேண்டியதுதான். ஆனால் அஜித்தோ விஜயோ சூப்பர் ஸ்டார் செய்வாங்க சந்தர்ப்பம் வரைக்கும்.